ஆதியாகம் நாற்பத்தி ஐந்து ஒன்பது நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம் அப்போ என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார் உயர்த்திய தேவன் எப்படி பர்சனலா உயர்த்தினாரு சோசியலா உயர்த்தினாரு நேஷனலா உயர்த்தினாரு அப்போ நம்ம வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நடக்கிற அப்ப தெரியாது உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் சோகமான காரியங்கள் இழப்புகள் கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் இவைகளில் நீங்க கடந்து செல்லும் பொழுது அதனுடைய காரணம் அப்ப தெரியாது வியாதிகள் அவைகளின் மத்தியில் நீங்க கடந்து செல்லும் பொழுது காரணங்கள் தெரியாது இழப்புகள் விபத்துகள் மரணங்கள் சோகங்கள் நஷ்டங்கள் இவைகளை நீங்க சந்திக்கிறப்ப காரணங்கள் அப்ப தெரியாது உங்களுக்கு காரணங்கள் தான் தெரியும் அவர் அப்படி பண்ணிட்டாரு இவர் மேல தப்பு இவங்க மேல தப்பு அவங்க மேல தப்பு அவங்களால காரணம் இவங்களால காரணம் இந்த பிரச்சனை இவங்க தான் தப்பா காரணங்களை நீங்க தான் பேச முடியும் ஆனால் ஒரு ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தேவன் ஒரு எதிர்கால திட்டத்தை வச்சிருப்பாரு நீங்க மறக்க கூடாது எப்பவுமே நிகழ்காலத்தையே நீங்க கவனம் செலுத்தாம எதிர்காலத்துல என் தேவன் என்ன செய்வதற்காக என்னை இப்படி நடத்துறாரு ஏன் என்னை இப்படி நடத்துறாரு எதுக்காக நான் இப்படி சந்திக்கிறேன் இந்த காரியங்களை நான் ஏன் சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்க சந்திக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற விடைகள் அப்ப கிடைக்கலனாலும் என்றாவது ஒரு நாள் தேவன் அந்த விடைகளை உங்களுக்கு சொல்லுவார் வெளிப்படுத்துவார் காரணங்கள் தெரியும் அதுக்கு சில ஆகும் சில வருஷங்களாகும் குழியில போட்ட நிகழ்ச்சிகள் விற்கப்பட்ட நிகழ்ச்சிகள் அவமானப்படுத்த நிகழ்ச்சிகள்

ஒரு காரணங்களை தேவன் அறிவார் வம்சத்தை செய்யும்படிக்கு அவர் ஒவ்வொருத்தரையும் காக்கிறார் பஞ்சத்துல நீங்க சாவது அவருடைய நோக்கம் அல்ல பஞ்சத்துல நீங்கள் மறிப்பது அவருடைய சித்தம் அல்ல பஞ்சம் உங்களை அழிக்காது பஞ்சம் உங்களை அழிக்காது ஏனென்றால் என்றால் முன்கூட்டிய தேவன் ஆயத்தங்களை செஞ்சு வைத்திருக்கிறார் நீதிமான் ஒரு துண்டு அப்பத்துக்காக நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தேன் முதிர் வயது உள்ளவனான நீதிமான் ஒரு துண்டு அப்பத்துக்கு இறந்த தின்னதை நான் பார்த்ததே இல்லை காரணம் ஜீவரட்சனை செய்கிற தேவன் உன்னுடைய தேவன் அவர் உன்னை இறக்க விட மாட்டாரு பஞ்சத்துல அழிய விட மாட்டார் கஷ்டத்துல காக்குற தேவனா நிற்கிறாரு ஐயாயிரம் பேருக்கு போஷிக்கிற ஒரு ஆண்டவர் ஆண்டவர் அவ்வளவு மகிமையானவர் அவர் எல்லாரையும் தூக்கி விட்டு தான் பழக்கம் தேவ பிள்ளைகளே தேவ ஜனமே ஜீவரட்சனை செய்கிற ஆண்டவர் உன் ஆண்டவர் உன் வம்சத்தை காக்கிற தேவன் உன் தேவன் ஆதரிக்கிற தேவன் உன் தேவன் உன்னை அதிபதியாக்குற தேவன் உன் தேவன் தலைவனாக்குற தேவன் உன் தேவன் தகப்பனாக்குற தேவன் உன் தேவன் பெரிய ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் உன்னுடைய தேவன் சின்ன ரட்சிப்பு இல்லை சின்ன ரட்சிப்பு இல்லை எந்த அளவுக்கு இழந்தோமோ அந்த அளவுக்கு திரும்பவும் பெறுவோம் நியாயம் தேவனே எங்கள் நாங்க எ துன்பத்தை சகிச்சுமோ எங்க வாழ்நாள்ல எவ்வளவு கஷ்டத்தை சகிச்சுமோ எங்களுக்கு அப்படியே ரட்டிப்பா நாங்கள் மகிழ்ந்து இருக்கும்படி செய்யும் அப்படின்னாரு ஏன் தேவன் யாருக்கும் கடங்காரர் கிடையாது தேவன் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறவர் ரட்டிப்பாய் கொடுக்கிறவர் நிரம்பி வழியும்படி கொடுக்கிறவர் அமைக்கி குளுக்கி மடியில விழும்படி சரிந்து விழும்படி கொடுக்கிற தேவன் கொடுக்கிற தேவன் அவரை புரிந்து கொள்றதுக்கு தான் நமக்கு தெரியல உன் தேவனை புரிஞ்சு கொள்ளதான் உனக்கு தேவன் உன் அந்த அளவுக்கு கீழே இறக்கி நடத்துறவர் கிடையாது உன்னை அந்த அளவுக்கு கைவிட்றவர் கிடையாது மறக்கிறவர் கிடையாது நான் பிரசங்கிக்கிற இந்த தேவன் என் கண்களால் நான் கண்ட தேவன் நான் ரட்சிக்கப்பட்ட முப்பத்தஞ்சு வருஷமாச்சு இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் இந்த தேவனை போல ஒரு தேவனை நான் உலகத்தில் பார்க்கவே இல்லை ஏன் நான் பிரசங்கிக்கிறேன் ஏன் இவ்வளோ வைராக்கியமாக பிரசங்கிக்கிறேன் இந்த தேவனை மாதிரி வாழ்க்கையில கரிசன உள்ளவர் வேற யாரும் உலகத்துல கிடையவே கிடையாது இந்த மாதிரி அக்கறை வைத்து உன் கண்ணோக்கம் வச்சு உன்னை காப்பாற்றி வழி நடத்த உலகத்துல ஒருவரும் ஒருவரும் கிடையாது இந்த தேவனையா சந்தேகிக்கிற இந்த தேவன் மேலே அவநம்பிக்கை வருது இந்த தேவன் மேலே அவிசுவாசம் வருது இந்த தேவன் மேலேயா கோபம் வருது இந்த தேவன் மேலையா பழி சுமத்துரும் இல்லையே 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 எங்கள் முற்பிதாக்கள் அவர் அப்படி ருசிச்சாங்க எங்கள் முற்பிதாக்களை அப்படி நடத்தினார் எங்கள் முற்பிதாக்களை குறைவில்லாமல் நடத்தினாரு குறைவில்லாமல் நடத்தினார் உன்னை நடத்த மாட்டாரா குடும்பத்தை நடத்த மாட்டாரா வாழ்க்கையை நடத்த மாட்டாரா உன் பிள்ளைங்கள நடத்த மாட்டாரா உன் ஊழியத்தை நடத்த மாட்டாரா இது ஒரு வெளிப்பாடு என் தேவனை குறித்த வெளிப்பாடு ஐயோ நான் யோசேப்பு கொள்ள பிரியமாக நேசிக்கிறேன் தாவிதை கொல்ல பிரியமாக நேசிக்கிறேன் ஏன் தெரியுமா அதே மாதிரி தான் என் வாழ்க்கை அதே மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப படிக்கிறப்ப ஐயோ யோசேப்பு உன்ன மாதிரி தான் என் வாழ்க்கையும் யோசேப்பு உன்ன மாதிரி தான் தாவி உன்ன மாதிரி தான் என் வாழ்க்கையும் யாக்கோபே உன் வாழ்க்கை மாதிரி தான் என் வாழ்க்கையும் அப்படின்னு வேதத்தை வாசிக்கிறப்ப நினைக்க தோணுது தோணுதில்லை அதே யாக்கோபன் நடத்தின தேவன் அதே யோசேப்பை நடத்தின தேவன் அதே தாவித நடத்தின தேவன் அதே மோசை நடத்தின தேவன் உன்னைய நடத்த வல்லவரா இருக்கிறாரு நம்பு அவரை நேசி அவரை பிடிச்சிக்கோ அவரை பிடிச்சிக்கோ